வரும் நாடாளுமன்ற தேர்தலையொட்டி கட்சியின் கட்டமைப்பை வலுப்படுத்தும் வகையில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மாநிலம் முழுமைக்குமான சுற்றுப்பயணத்தை இன்று தொடங்குகிறார். இது தொடர்பாக நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு அவர் அளித்துள்ள பிரத்யேக பேட்டியை பார்க்கலாம். உணர்வோடு என் உறவுகளை சந்திக்கிற ஒரு பெரும் பயணம் இது. இது வந்து செப்டம்பர் மாதம் வரை நடக்கும். அது வந்து ஒரே இதாக போகாமல் தென் மாவட்டங்களை தொடங்கி அப்படி ஒவ்வொரு தான் வரேன். கட்சியின் கட்டமைப்பை வலிமைப்படுத்தி தேர்தலுக்கான தயார் நிலை, வேட்பாளர் தேர்வு. ஏன்னா 40 தொகுதியிலே நாங்கள் தனித்து போட்டியிடுறதுனால 20 பெண் வேட்பாளர்கள், 20 ஆண் வேட்பாளர்களை தேர்வு செய்கிற அந்த வேலை இருக்கிறதுனால சுற்றுப்பயணத்தை மேற்கொள்கிறேன் நாளையிலிருந்து. கர்ப்பிணிகள் ராமாயணம் மகாபாரதம் படித்தால் சுகப்பிரசவம் நடக்கும் என மருத்துவம் படித்த தமிழிசை சவுந்தரராஜன் கூறலாமா என சமூக நலத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் கேள்வி எழுப்பியுள்ளார். விழுப்புரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கர்ப்பிணிகள் இசையும் கதையும் கேட்பது நல்லது என்றார். கர்ப்பிணி பெண்ணே ராமாயணம் படிக்கலாம், மகாபாரதம் படிக்கலாம், பாடல்கள் கேட்கலாம், எல்லா கதைகளும் கேட்கலாம், இசை கேட்கலாம், பிள்ளைக்கு நல்லதுன்னு சொல்றாங்க. அதுக்காக ஈஸியா டெலிவரின்னு எப்படி ஒரு மருத்துவர் இப்படி பேசுறாருன்னு எனக்கு ஆச்சரியமா இருக்கு.